இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் என்னுடைய அம்மா செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பழக்கேக்கு எங்கள் ஊர் சைடு கன்னியாகுமரி அப்புறம் வேண்டாம் சைடில்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லலாம் கண்ணாடி பெட்டியில் இதுக்கு வச்சுருப்பாங்க அவ்வளோ டேஸ்டான ரெசிபி இது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரி எடுத்துல அவங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பழக்கேக்கு பண்ணுறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் மைதா மாவெல்லாம் எடுக்க வேண்டாம் கோதுமை மாவிலே பண்ணுங்கள் அப்போ தான் அது ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும் கோதுமை மாவு இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம் வெல்லம் வந்து எங்கள் வீட்டில் கருப்பு வெல்லம் இருந்துச்சு ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறோம் உங்கள் வீட்டில் கருப்பு வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக கலர் இல்லாத வெள்ளம் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து கருப்பட்டி மாதிரி இருக்கும் கலர் வந்து ஸ்வீட் வந்து நிறைய அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் நூற்றி கிராம் எடுத்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஸ்வீட் நீங்கள் பார்த்து எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க இணைப்புக்கு தகுந்த மாதிரி இனி அடுத்தது பழம் எடுத்துக்கலாம் இது வந்து பாளையங்கோட்டை பழம் இது வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் மாவு வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த பழம் எடுத்துக்கிறோம் இந்த பழத்துக்கு பேர் அப்படி என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரசகதளி பழம் கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதில் சோடா உப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு அஞ்சு ஏலக்காய் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இனி நம்ம வெள்ளப்பாகு காய்ச்ச ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மண் சட்டியாக சூடு பண்ணிக்கலாம் அதில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க நூற்றி இருபத்தஞ்சு கிராமுக்கு கலவான வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கரையை வெட்டுக்கணும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அந்த மண் தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டுவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு பபிள்ஸ் நல்லா உருவாகி வெள்ளப்பாகு வந்து நமக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எடுத்து மாற்றி வச்சாச்சு இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் அதில் மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை அப்படியே எடுத்து மாற்றிக்கோங்க மீதம் இந்த மாதிரி படிஞ்சிருக்கும் அதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க அழுக்கு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி மாற்றி வச்சிடலாம் அடுத்தது நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாளையங்கோட்டை பழத்தை மூணையும் நம்ம பிச்சு போட்டுக்கலாம் அதில் இதுக்கு பதிலாக நீங்கள் ரசகதளி பழம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா அது ஒன்று சேர்த்துக்கலாம் இது இப்போ பாளையங்கோட்டை பழம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால் மூணு சேர்த்துக்கிறோம் ரசகதளி பழம்னா நீங்கள் மூணு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்தது நம்ம ஏலக்காய் இது கூட சேர்த்து அரைச்சிடலாம் அதுக்கு அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற அந்த தோடு எதுவுமே நமக்கு தேவையில்லை அரைப்பட்டுச்சுன்னா அது ஒன்றரையும் ஒன்றையாது இல்லையா ஸோ அதனால் அந்த விதையை மட்டும் எடுத்து மாற்றிடலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் பேக்கிங் சோடா இது வந்து குக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சோடா தான் இது இதை அப்படியே சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக இனி நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாக அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் முக்கியமாக கவனிச்சுக்கோங்க வெள்ளைப்பாக நல்லா ஆறி இருக்கணும் அதுக்கப்புறமா தான் அரைச்சிருக்கணும் இப்போ நம்ம கோதுமை அம்மாவை எடுத்து மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஸோ கை வச்சு நல்லா பிசஞ்சு பீட் பண்ணாதான் அதை டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சில கை பக்குவம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இதில் தான் இருக்குது ஸோ ஸ்பூன் வச்சு நம்ம எல்லாம் பண்ண அந்த அளவுக்குலாம் டேஸ்ட் வராது அண்ட் சாஃப்ட்னஸ்ஸும் உங்களுக்கு கிடைக்காது நம்ம கை வச்சு பண்ணும்போது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதில் நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம மிக்சி கழுவுற தண்ணியை அப்படியே விட்டுக்கோங்க எங்கள் அம்மா வந்து ஒரு கால் கப்புக்கு மிக்ஸி கழுவுற தண்ணியை சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு திரும்பவும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஸோ அது வந்து சூப்பராக நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இதை வந்து நல்லா புளிக்க வைக்கணும் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கணும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அப்போ வந்து மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா உள்ள ஸ்பாஞ்சாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி புளிக்க வைக்கணும்னு சொல்கிறது ஸோ மெயினாக இதில் வந்து பாளையங்கோட்டை பழம் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த புளிப்பு தன்மை வந்து அதில் இருக்க இருக்க அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அந்த டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்கும் ஸோ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க இப்போது ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக நமக்கு புளிச்சு வந்துடுச்சு இனி நம்ம வந்து இதை சுட்டெடுக்க வேண்டியது தான் அதுக்கு ஒரு இரும்பு சட்டி அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அலுமினியம் சட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் எங்கள் அம்மா வந்து சேர்க்குறாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய்னது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ ரீஃபைண்ட் ஆயிலில் நல்லா சூடு பண்ணிக்கலாம் முதல்ல வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க பொறிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள வந்து அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும் ஸோ படக்கேற்க பொறுத்தவரை வந்து மேலே வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் உள்ளே வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃப்ளேம் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம வடைக்கெல்லாம் மா மாவு எடுத்து தட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க அப்போ வந்து கை வந்து அந்த மாவு வந்து கையில் வந்து ஒட்டாது ஸோ அதனால தான் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரை நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பச்சை மாவாக இருக்காது மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இது வந்து எங்கள் ஊர்லெல்லாம் எல்லாம் இந்த டீ கடையிலெல்லாம் வச்சுருப்பாங்க ஹோட்டல்லெல்லாம் பழைய காலத்து ஹோட்டல்லெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த பட்டிலெல்லாம் வச்சுருப்பாங்க அடிக்கடிக்கி வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் டெம்ட்டாக இருக்கும் வாயெல்லாம் எச்சி ஊறுதெல்லாம் எப்படி சாப்பிட்றது எப்போது கிடைக்கும் அப்படின்லாம் ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி இது பழக்கேக் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க சூப்பராக நமக்கு ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததும் அப்படியே எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க அப்போ மீதி இருக்கிற அந்த எக்ஸஸ் அந்த எண்ணெய் எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் ஸோ சூப்பரான பழக்கேக்கை வந்து ரெடியாகிடுச்சு மேலே வந்து நல்லா மொறுமொருன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டான பழக்கேக்கு நமக்கு வாயில் வச்சதுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போகணுன்னு என்கரேஜ் கிடச்ச மாதிரி இருக்கும் சப்போர்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு டேக் கருப்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்